வணக்கம் இது உங்களோட சேனல் தக்ஷினி ஈசி ஹிந்தி இன்றைக்கி நம்ம விசாரத் உத்திரத்தில் செகண்ட் பேப்பரில் ப்ராச்சின் பாரத் கே இதிகாஸ் அந்த பகுதியில் இருந்து மூன்றாவது தலைப்பு சிந்து காட்டி கே சபியதா சிந்து சமவெளி நாகரிகம் அதை இன்றைக்கி பார்க்கலாம் சிந்து காட்டி சபியதா பகுத் புராணிகை சிந்து சமவெளி நாகரிகம் மிகவும் பழமையானது இதிகாஸ்காரோம் கபிச்சார் ஹைகி யகு சபியா பாஷான் யுக் தாமிர யுகுக்கே சந்தித்து இதிகாஸ்காரோம் ஹிஸ்டரியை பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூடியவங்க அவங்களினுடைய கருத்தின்படி இந்த நாகரிகம் பாஷான் யுக் கற்காலத்திற்கும் தாமிர யுகத்திற்கும் இடைப்பட்ட காலம் அப்படின்னு கணிச்சிருக்காங்க இதற்கிடையில் வளர்ச்சியடைந்த நாகரிகம் கால் ஈசா பூர்வ த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சே ஈசா பூர்வ டூ தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி தக்கு கா மாநாஜாத்தாகை இந்த காலம் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு மூவாயிரத்தி இருநூறில் இருந்து கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு இரண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது வரையும் இருந்த காலம் இந்த சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு கணிச்சிருக்காங்க ஹிஸ்டரிய பற்றி ஆராய்ச்சி செய்கிறவங்க ஹடப்பா அவர் மொகஞ்சதாரோ தோனோம் ராஜ்தானி ஷகர் ரஹே ஹோங்கே ஹரப்பாவும் மொகஞ்சதாரோ இந்த இரண்டு தலைநகரங்களும் ஷகர் சிட்டியாக இருந்திருக்கக்கூடும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க சாமாஜிக் ஜீவன் சமுதாய வாழ்க்கை யகாங் ஜனதந்திர சாசன் பிரணாலி ஸ்தாபித்தி இங்கே மக்களாட்சி முறை பிரணாலி அந்த சிஸ்டம் வந்து நடைபெற்று வந்திருந்தது நகர் மேம் மத்தியம ஸ்ரேனி கெலோக் ரகத்தேகேம் நகரத்தில் மிடில் கிளாஸ் பீப்புள் வசித்தாங்க லோக் ஷால்யா சாதர் ஓட்டேத்தே மக்கள் ஷால் ஷால்னா நீண்ட ஒரு ஆடை அல் அல்லது சாதர் போர்வை போன்ற ஒரு ஆடையை ஓட்டேத்தே அது அணிந்து கொண்டு இருந்தாங்க உன்கே போஜன் மேம் அண்ணன் ஃபல் மாம்ஸ் அண்டே தூத் ஆதித்தே இவங்களினுடைய போஜன் உணவாக அண்ணன் அரிசி சாப்பாடு ஃபல் பழங்கள் மாமிசம் முட்டை பால் முதலியவை இருந்தன ஸ்திரீ புருஷ் தோனோம் ஆபூஷன் பகன் ஆணும் பெண்ணும் இருவருமே வந்து நகைகளை அணிந்திருந்தாங்க சாதாரண் லோக் தாம்பே சாமான்ய பத்தர் பக்கி மிட்டி ஆதி சேப்பனே ஆபூஷன் பகன் சாதாரணமான மக்கள் மிடில் கிளாஸ் மக்கள் தாம்பே தாமிரத்தில் ஆனது சாமான்ய பத்தர் எளிமையான பத்தர் கல்லால் ஆன அணிகலன்கள் பக்கி மிட்டி சுட்ட மண் சுட்ட மண்ணில் செய்யப்பட்ட அணிகலன்களை அணிந்து கொண்டு இருந்தாங்க உன்கே ஆபூஷணோம் மேம் அவங்களினுடைய ஆபூஷனோ நகைகளாக ஹார் ஆரம் பாயல் கொலுசு அங்குட்டி மோதிரம் குண்டல் குண்டலம் கர்தனி ஒட்டியானம் கடை கையிலலாம் கடையம் போட்டிருப்பாங்கள்ல முதலிய ஆதி உள்ளேக்கணியகை முதலிய அணிகலன்கள் குறிப்பிடத்தக்கவை ஆகும் இதுபோல் ஆடைகள் அணிஞ்சிருந்தாங்க அதை சுற்றிட்டு இருந்தாங்க அதுதான் அங்கே ஓட்டேத்தே அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க அணிகலன்கள்லாம் இது போல் இருந்தது பத்தர் பக்கி மிட்டி அதெல்லாம் ஆர்த்திக் ஜீவன் பொருளாதார வாழ்க்கை உஸ் சமயக்கே லோக் கையே கே உத்தியோக தந்தே கத்தித்தே அந்த சமயத்தில் வாழ்ந்த மக்கள் பலவிதமான தொழில்களை செஞ்சு வந்துட்டு இருந்தாங்க உனக்கு பிரமுக விவசாய கேத்தி இருந்தாலும் முக்கியமான தொழிலாக விவசாயம் இருந்தது இஸ்லியே கேகும் அதனால் கோதுமை ஜவு அனாஜ் அனாஜ்னா தானியங்கள் ஜுவார் பாஜரை அதாவது கேழ்வரகு கம்பு ஜவு முதலிய கேத்தி கொத்திகை இதெல்லாம் பயிர் செஞ்சாங்க கேத்தி கேலியே வருஷா அவர் நதிக்கே பாணிக்கா உபயோக கொத்தாத்தா கேத்தி கேலியே விவசாயத்திற்கு மழை நீரையும் நதிநீரையும் உபயோகப்படுத்தினாங்க வே லோக அவங்க காய் பசு பயில் எருது பைம்ஸ் எருமை பேடு செம்மறியாடு பக்கரி ஆடு ஹாத்தி யானை ஜெய்சை கோ பால் தேத்தே முதலிய விலங்குகள் எல்லாத்தையும் கூட பால் தேத்தே வளர்த்தாங்க கப்படா காம் பிரச்சலித்தா கப்படா புனனே ஆடை நெய்தல் அந்த வேலையும் பிரச்சலித்த ரொம்ப ஃபேமஸாக இருந்தது இஸ்லியே கபாஸ் அவர் ஊன்கே வஸ்திர லோக் பிரியத்தே அதனால் பருத்தி மற்றும் கம்பளியில் செய்யப்பட்ட ஆடைகள் மக்களுக்கு பிடித்த ஆடைகளாக இருந்தது ஊன்ன கம்பளி இது போல் நாய் ஆடு இதெல்லாம் வளர்த்துருந்தாங்க நகரம் இது போல் ரிவரில் இருக்கிற நீர் எடுத்து விவசாயத்துக்கு பயன்படுத்தினாங்க இப்போ கலா அவங்களினுடைய கலை உணர்வு எப்படி இருந்தது இஸ் கால்மே மூர்த்தி கலாக்கா பிரதம் பிரயாஸ் மெல்த்தாகை இந்த காலத்தில் தான் மூர்த்தி கலா உருவம் அந்த உருவத்தை வெடிக்கிற இதில் முதல் முயற்சியாக முதல் முயற்சி இதில் கண்டுபிடிக்கப்பட்டது நிருத்ய கலா ஓர் சங்கீத கலா கலாக்கா பிரச்சலன்தா நிருத்திய கலா நாட்டியம் மற்றும் சங்கீதம் இதெல்லாமும் கூட பிரச்சலன்தா அதெல்லாமும் கூட ரொம்ப ஃபேமஸான போக்காக இருந்தது பத்தர் அவர் காம்சே கிபனி மூர்த்தியாங் பத்தர் கல் மற்றும் காம்சே வெண்கலத்தில் செய்யப்பட்ட ஸ்டாச்சூஸ் மூர்த்திகள் எல்லாம் உத்கீர்ண ரேக்கா உத்கீர்ண ரேகா மூர்த்தியோம் சே உன்கி கே பிரதி ருச்சி பிரகட் கோர்த்திகை இந்த உத்கீர்ண லேக்கா ரேகா கி மூர்த்தியாங்க அதாவது வெடிக்கப்பட்ட வடிக்கப்பட்ட மூர்த்தி வடிவங்கள் இந்த இவங்களுக்கு கலையின் மீது இருந்த இன்ட்ரெஸ்ட்டை வெளிப்படுத்துகிறது நமக்கு இதுபோல் உத்கீர்ண லேக்லாம் இருந்தது அவங்களுக்கு கலையின் மீது மிகுந்த ஈடுபாடு இருந்தது இதில் பார்த்தோன்னா அவங்களுடைய வெப்பன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க மனோரஞ்சன் என்டர்டெயின்மெண்ட்டு எப்படி வந்து என்டர்டெயின் பண்ணாங்க பச்சோம் பச்சோம்கே மனோரஞ்சன்கேலியே மிட்டி சேப்பனே கிலோனே அவர் காடியோம்கா உபயோகித்தா குழந்தைங்க விளையாடுறதுக்காக மிட்டிகேபே மண்ணில் செய்யப்பட்ட பொம்மைகள் மற்றும் வண்டிகள் இதெல்லாம உபயோகத்தில் இருந்தது சங்கீத் ஓர் நிருத்திய பி மனோரஞ்சன்கே சாதன்கை சங்கீதமும் நடனமோ என்டர்டெயின் பொழுதுபோக்கக்கூடிய ஒரு சாதனமாக இருந்தது சங்கீத் ஓர் நிருத்திய லோகோ மேம் ஆக்கேடு லோகோ மேம் ஆக்கேடு கே பிரதி ஷோக் மக்கள்கிட்ட விளையாட்டு விளையாட்டின் மீது ஒரு விருப்பம் இருந்தது ஒரு ஹாபி விளையாடக்கூடிய ஷோக்கு ஷோக்குனா ஹாபி ஹாபி இருந்தது புருஷ் லோக் அணை கேள் கேள் தேகை ஆண்கள் வந்து நிறைய விளையாட்டு விளையாடினாங்க பாசோம் கேல் அதிக பிரச்சலித்தா அதாவது பணத்தை வச்சு விளையாடுற விளையாட்டு ரொம்ப ஃபேமஸாக இருந்தது லோகோ மேம் ஆக்கேட்டு கே பிரதி ஆக்கேட்னா விளையாட்டு அப்படின்னு அர்த்தம் விளையாட்டின் மீது மக்களுக்கு விருப்பம் இருந்தது இன்ட்ரெஸ்ட்டு ஒரு ஹாபி இருந்தது விளையாடக்கூடிய ஹாபி இது குழந்தைங்களுக்கு வண்டி போல் இதெல்லாம் பொம்மையெல்லாம் செஞ்சுருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல அந்தது தார்மிக் ஜீவன் ரிலீஜியன் இஸ் கால்கி மூர்த்தியோமே மாதசக்திக்கே பிரத்திகை இந்த காலத்தில் இருந்த அந்த ஸ்டாச்சூஸ் மூர்த்தியும் அந்த வடிவங்கள் உருவங்களுக்கு மாத்ரு சக்தி அம் தாய் சக்தி அதாவது அம்மன் அம்மனாக வழிபட்டாங்க அந்த சக்தி இருக்கு அதனினுடைய எடுத்துக்காட்டாக இருந்தது விரக்ஷ மரங்கள் பசு மிருகங்கள் நாகு நாகம் பாம்பு ஆதிக்கு பூஜா குத்திகை முதலியவற்றெல்லாம் பூஜை செஞ்சாங்க லோக் ஜல்கி பர் விஸ்வாஸ் ரக்தித்தே மக்கள் வந்து நீரின் மீதும் கூட தண்ணியை வந்து புனிதமானதாக இப்போ கங்கை காவிரி இதெல்லாம் நம்ம புனிதமாக கருதுறது போல் அதுபோல் தண்ணீரின் மீது நம்பிக்கை இருந்தது அதில் புனிதத்துவம் இருக்குன்னு புனர் ஜீவன் பர் உன்கா படா விஸ்வாஸ்தா மறுபிறப்பின் மீது அவங்களுக்கு மிகுந்த நம்பிக்கை இருந்தது இதுதான் வந்து பசுபதி அப்படிங்கிற ஒரு கடவுளை இவங்க வணங்கியிருப்பாங்க இதுதான் அந்த பசுபதி அப்படிங்கிற உருவம் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப ஈஸியாக இருக்கும் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்